அநேகமாக அந்த கல்வெட்டில் இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. பார்க்க இங்கே பாருங்க, இங்கே இருக்க பாருங்க, மொத்தமும் சோழ மூவேந்த வெள்ளம் பண்ண இந்த கல்வெட்டு தான். அப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கேட்கவே முடியலைங்க, உத்தம சோழ மூவேந்த வெள்ளான் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த அதிகாரி இந்த 40 வேலி நிலத்தில் கொடுத்த 40 வேலி நிலத்தில் 710 களம் வேலியில் வேலி நிலத்தில் ஒரு சிறிய அளவில் இருக்கக்கூடிய அந்த 710 களம் நெல்லை வந்து இந்த இறைவனுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான அனுமதியை மன்னர்கிட்ட வாங்கியிருக்கார். யார்? உத்தம சோழன்ட்ட வாங்கியிருக்கார். ஆமாம், அப்படி தான் கொடுத்துருக்கு. இறைவனுக்கு தர மன்னரிடம் அனுமதி பெற்றார். அனுமதி பெற்றார்னா அந்த இறைவனுக்கு, இந்த இறைவனுக்கு கொடுக்கறதுக்கு பண்ணியிருக்காரு. இந்த அந்த 710 கிழமை என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா, இந்த கோவிலில் 710 கலத்தை எப்படி பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னா, அந்த ஊழியர்கள் இங்கே வேலை செஞ்சிருந்த அதிகாரிகள் அவங்க, அப்புறம் பணியாட்கள் இவங்களுக்கெல்லாம் ஊதியம், அதாவது சம்பளம், விளக்கு, அமுது படினா என்னென்னு தெரியல, அது அது சாப்பாடு என்னென்னு தெரியல, சாப்பாடு, ஆடை, சந்தனம், குங்குளியம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கல்வெட்டில் இந்த இடத்துல வந்து அவங்க, அவர் அந்த பதிவிட்டவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கருமாணிக்க தேவர்னு ஒரு வார்த்தை பார்த்ததா சொல்கிறாங்க. இங்கே என் கண்ணுக்கு ஒன்றும் தெரியல, கருமாணிக்க தேவர்னு சொல்கிறாங்க. அந்த கருமாணிக்க தேவருங்கிறது தமிழ் பெயரான், அதாவது பெருமாளுடைய பேர் வந்து கருமாணிக்க தேவரம். கருமாணிக்க தேவர் கணபதி போன்றவங்களுக்கு அந்த சிலைகளுக்கெல்லாம் அமுது படைச்சிருக்கார். எது? இந்த 710 களம் நெல்லை வச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, பிற்கால சோழ சாளுக்கியர்களோட கல்வெட்டு ரொம்ப கிடையாது, இருந்திருக்கலாம், எனக்கு ஒன்றும் தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பொதுவாக இன்னொரு ஒரு கல்வெட்டு, ஒரு முக்கியமான கல்வெட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு கோவிலுக்கு வந்து தேவைக்கு அதிகமாக வருவாய் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இப்போ நமக்கே தெரியும், ஒரு கோவிலில் வந்து கோவிலோ இல்லை ஒரு பணி இடத்துலையோ அதிகமாக வருவாய் வருது, எதிர்பார்த்ததோ அதிகமாக வருவாய் வந்ததுன்னா அதை வேறு ஏதாவது பேரில் மாற்றுவோம். அதை மாதிரி செய்யும் போது என்ன பண்ண, அந்த மிகுதியை தேவைப்படும் பிற கோயிலுக்கு, இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இந்த கோவிலுக்கு இவ்வளோ நிலம் கொடுக்கணும், இவ்வளோ தானம் கொடுக்கணும், அதில் வரக்கூடிய வருவாயை வச்சு பண்ணணும் அப்படின்னா, இப்போ அந்த வருவாய் வந்து போதிய அளவில் இருக்குது, இன்னும் அதிகமாக கிடச்சிட்டே இருக்குது அப்படின்னா அதை வேறு கோவிலுக்கு வந்து மாற்றி கொடுக்குறாங்க. அது வந்து பண்டைய ஆலய நிர்வாக முறையே சொல்லுது. ஆமாம், செயல்பாடை பற்றி கூறுது. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பேரெல்லாம் ஒன்றும் தெரியவே இல்லைங்க, நல்லா வேலை இந்த மனுஷன் எழுதி வச்சுருக்கோம். பிடாரன் உடையான் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த கோவில் இறைவனுக்கு 11ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுங்கிறது, அதாவது இவரோட என்ன ராஜாதிராஜ சோழன் காலத்து கல்வெட்டு, அதில் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா, 7 கலஞ்சு நிலம், அதாவது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, 7 கலஞ்சு 11 மஞ்சாடி 2 குறுணி இந்த நிலத்தை எடையுடைய பொண்ணு, சாரி நிலம் இல்லை, பொண்ணு, பொண்ணுன்னா தங்கம், 7 கலஞ்சு, கலஞ்சுனாலே தங்கத்தை அளவீடு செய்யக்கூடிய ஒரு இது, கலஞ்சு அப்படின்னா 5.4 கிராம் அப்படின்னா கிட்டத்தட்ட 38 கிராம் கிட்ட வரும், 38 கிராம் கிட்ட வரும். அப்போ 2 குறுணினா என்னந்தில்ல, குறுணினா நெல்லை தான் அளப்புவாங்க, இதுலேயும் அளக்குறாங்க போல். அந்த குறுணி உரி எடையுடைய பொண்ணை, அந்த பொண்ணுன்னா வந்து தங்கத்தை இறைவனுக்கு வழங்கியிருக்காரு. யாரே இந்த பிடாரன் உடையான்கிற ஒருத்தர், அவர் இப்போ யாரெல்லாம் கொடுக்கல, அவர் என்ன வேலை செஞ்சாரெல்லாம் கொடுக்கல, பிடாரன் உடையான்னு கொடுத்தாங்க. அந்த அவங்க பொண்ணை கொடுத்துருக்காரா, பொண்ணுன்னா பொண்ணும் கிடையாதுங்க, தங்கம், அதை தான் பொண்ணுன்னு சொல்கிறாங்க. அந்த தங்கத்தை எடுத்துகிட்டு போய் வேறு எதை கல்வெட்டுருக்க, ஒரு கல்வெட்டும் தெரியலங்க, எல்லாத்தையும் பெயிண்ட் விட்டு அடிச்சு வச்சுருக்கேங்க. அந்த பொண்ணு அந்த தங்கத்தை என்ன செஞ்சுருக்காருன்னா, கோவில் பண்டாரத்தில் சேர்ப்பித்து கணக்கில் இடுங்க. கோவில் பண்டாரம்னா அந்த நிர்வாக அலுவலர் வந்து அதை கணக்கில் எழுதிட்டுருப்பார் போல், அதில் சேர்ப்பித்து அவர்கிட்ட கொடுத்து அந்த கணக்கை கொடுத்து அதை பட்டியலிடும்போது கணக்கிட்டு பார்க்கும் பொழுது, கோவிலின் காணி உரிமையிடக்கோ இந்த கோவில், இந்த திருக்கருகாவூர் கோவிலில் இருக்கக்கூடிய நிலத்துக்கு உரிமையுடைய காணி உரிமையுடைய தட்டான் விடங்க தேவன் அப்படிங்கிற ஒருத்தர், இந்த தட்டான் விடங்க தேவன்கிற ஒருத்தர் ஏதோ ஒரு அதிகாரி மாதிரி போல, அவர் என்ற பொன்னின் தன்மை அறிந்த, தங்கத்தை அளவீடு செய்யக்கூடிய ஆசாரி பத்தர் மாதிரி,
இப்போ நம்ம தான் அந்த கடைக்கெலாம் கொடுக்கும்பொழுது இது எவ்வளோ தரங்கள்லாம் கேட்குறோம்ல நகை, அவர் தான் தட்டான் விடங்க தேவன் என்ற பொன்னின் தன்மை, பொன்னின்னா தங்கத்தின் தன்மை அறிந்த அந்த வல்லுநர் சான்றளித்த பிறகு, இப்போல்லாம் நம்ம இந்த 916 கேடிஎம் ஹால்மார்க் தங்க நகை இப்படிலாம் நம்ம சொல்கிறோம், அதேமாரி அவங்க சான்றளிச்சிருக்காங்க. பிறகே கணக்கில் இட்டதும் குறிப்பிடத்தக்கது. அதாவது அந்த அலுவலர் சொன்னதுக்கப்புறம், பர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம், ஆமாம் இது நல்ல நகை தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் கொடுக்குறாங்களாம். அவர் பேர் தட்டான் விடங்க தேவன். கடைசியாக உள்ள கல்வெட்டு ஏதாவது தெரியுமான்னு பார்த்தா ஒன்றும் தெரியல. கடைசி கல்வெட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, 11 நூற்றாண்டு சேர்ந்த திவாகரப்பட்டன் அப்படிங்க, திவாகரங்கிறது வடமொழி சொல், திவாகரப்பட்டன் என்பவருடைய மனைவி பேர் வந்து பார்த்திங்கன்னா கூத்தன் அடைக்கலத்தால். கூத்தன் அப்படின்னாலே நடராஜரை குறிக்கும். கூத்தன் அடைக்கலத்தால் அப்படிங்கிற ஒரு பெண் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இப்போ கோவிலுக்கு சில நிலங்களை தானம் கொடுத்துருக்காங்க. என்ன நிலங்கிறதுலாம் அவர் சொல்லலை, நிலங்களை தானம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கலாம், பாருங்க, நக்கன் பாதகன், நக்கன் பட்டாளகன் டோருக்கு பாருங்க. பிரச்சனையே என்னென்னா, கல்வெட்டை பொறுத்த வரைக்கும் அது பெயிண்ட்லாம் ஊற்றிட்டோன்னா அவ்வளோதான் வேலை முடிஞ்சது. நான் எழுத்துக்களை நம்ம தான் பாதுகாப்போம். நித்த வினோத வளநாட்டு ஆவூர் கூற்றத்து திருக்கருகாவூர் உடைய தேவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த கோவில் இறைவனுடைய ஊர் பேரும் கூட, நித்த வினோத வளநாட்டு ஆவூர் கூற்றம்னு. நித்த வினோத வளநாடுங்கிறது ராஜராஜ சோழன் காலத்தில் பிரிக்கப்பட்ட ஒரு பிரிவு, வளநாட்டுகளை பிரித்தர், 9 மண்டலங்களாக பிரித்து தான் நான் படிச்சிருக்கேன். அதில் ஒரு வளநாடு தான் இந்த நாடு. அதில் தான் இந்த கும்பகோணம், மற்ற ஊர்கள், குடந்தை இதெல்லாம் வரும். அதுக்குள்ளே இருந்த ஆவூர் கூற்றத்துக்குள்ளே இருந்தது தான் இந்த திருக்கருகாவூர். இறைவன் பேர் வந்து பார்த்திங்கன்னா, அவருங்க இறைவன் பேர் வந்து திருக்கருகாவூருடைய மகாதேவர். அதுதான் வந்து கோவில் சாமியோட பேர். வேற ஒன்றும் கல்வெட்டு தெரியுமா தெரியல. இங்கெல்லாம் சிற்பம் இருக்கு பாருங்களேன், சிற்பம்லாம் இருக்கணும் ரொம்ப பெருசாக ஒன்றும் தெரியல. சரி, கல்வெட்டு அவ்வளோதாங்க. வேறு ஏதாவது கல்வெட்டு இங்கே இருக்குமான்னு பார்த்தா ஒன்றும் கூட இல்லை. முள்ளமரம், முள்ளமரம் கிட்டத்தட்ட இந்த மண்டபத்தை வந்து ராஜராஜ சோழன், இல்லை மன்னிக்கிறேன் ஆதித்த சோழன் எடுத்ததாக அவருக்கு இது படித்தேன், அதை நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 லிங்கம் இருக்குது. இந்த 3 லிங்கத்தையுமே வேறு யாரோ ஒருத்தர் எடுத்ததோ ஒரு இதில் படித்தேன். அது என்னென்னு சரியாக ஞாபகம், அது எனக்கு தெளிவாக தெரியல. அவ்வளோதாங்க, அதுதான் இறைவன், அதான் இறைவன். அவ்வளோதாங்க, என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். பிராகாரத்தை சுற்றினா ஏதாவது விஷயம் தெரியும்னு பார்க்குறேன், ஒன்று கூட எனக்கு ஒன்றும் தெரியல. இந்த நந்தவனம் இந்த மாதிரி பகுதிகள்லாம் வந்து மேபி இங்கே அமைச்சிருந்துருக்கலாம். ஏன்னா அந்த சோழகுல சுந்தரிங்கிறவங்க வந்து நந்தவனம் அமைச்சு அதுக்கு ஒரு அறையும் அமைச்சிருக்காங்க, அதை பராமரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரூம் மாதிரி எதுவும் அவங்க அமைச்சிருக்காங்க. அதெல்லாம் காலப்போக்கில், ஆனால் நந்தவனம் இருக்குது பாருங்கள், இங்கே பாருங்கள், நந்தவனங்கள்லாம் அமைச்சிருக்காங்க பாருங்கள். அதை வந்து ஆடல் வல்லான்ங்கிற பேரில் அமைச்சிருக்காங்க. ஆடல் வல்லான்ங்கிறது நடராஜருடைய தமிழ் பேர். பெரிய ஏமாற்றம் தான், கல்வெட்டு பார்க்கலான்னு வந்தேன், கல்வெட்டு ரொம்ப இல்லை, ஆனால் எழுதிட்டேன், அந்த அறிஞர் சொன்னதை வச்சு எழுதினேன். அதனால தான் இன்றைக்கி இப்போ ஓரளவுக்கு பார்க்க முடிஞ்சுது. இதை அவர் சொன்னதுக்கும் இதுக்கும் பொருத்தி பார்க்க முடிஞ்சுது. இதெல்லாம் வந்து நந்தவனம் தான் முழுக்க முழுக்க, இது எல்லாமே நந்தவனத்தை அந்த காலத்துலேயே அமைச்சிருந்துருக்காங்க அப்போலேருந்தே. பின்னால் இன்றைக்கி வந்த அரசியல்வாதிகள்லாம் வந்து அதை செய்கிறாங்க, பராமரிக்கிறாங்க, அதெல்லாம் தப்பு இல்லை.
அதே சமயம் இது யார் உருவாக்குனாங்க, அந்த கல்வெட்டு சான்றே இருக்குது. அதனால் இங்கெல்லாம் ஒரு போர்டு வச்சு இதை இந்த அரசியார் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நம்ம சொன்னோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் அதை சொல்ல தான் நமக்கெல்லாம் இந்த காலத்தில் மனசு இல்லை. இப்போ நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம், கோவிலுக்குன்னே ஒன்று செய்கிறோன்னே வச்சுக்கோங்களேன், அது செய்யும் பொழுது அதை யாருமே சுட்டி காட்டல, இது இவங்க தான் செஞ்சாங்கன்னு அப்படின்னு சொல்லலை, நமக்கு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னா அது எந்த அளவுக்கு நமக்கு வருத்தமாக இருக்குமோ அதே மாதிரி. ஆனால் அந்த செய்து கொடுத்த அரசியாரோ இவங்களாம் அதை பற்றிலாம் கவலைப்பட்டிருப்பாங்களான்னு கூட தெரில. ஏன்னா அவங்க வாழ்ந்த வாழ்க்கை முறை வேறு, இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கை முறை வேறு. கோவிலில் சாமிக்கு அர்ச்சனை பக்கத்தில் போய் பார்க்குறதுக்கு கூட, இறைவனை பார்க்குறதுக்கு கூட காசாயிடுச்சு. ஒரு காலத்தில் எல்லாருக்கும் சம அளவில் வந்து அரசர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்கள போய் பார்ப்பன அடிமை அந்த அடிமைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம. எல்லாருக்கும், எல்லா விதமான அதிகாரிகளுக்கும் பணிப்பெண்களுக்கும் எல்லாருக்குமே இதை பற்றி அவங்களுக்கு பூஜை முறைக்கும் மற்ற விஷயங்களுக்கும் கொடுத்தாங்க. இந்த கோவில் முழுக்கவே நந்தவனம் தாங்க, அது எல்லாமே அந்த அரசியர் அந்த காலத்துலேயே உருவாக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. அதை தான் நம்ம உட்காந்துக்கிட்டு இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதாங்க, இதில் வேறு ஒன்றும் பெருசாக தெரியல. இவ்வளோதான் இந்த கோவில் அமைப்பு, அவ்வளோதான். அவ்வளோதாங்க கோவில், அவ்வளோதான். இது பக்கத்தில் கொக்குடி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது, சிவங்கோயில் ஒன்று இருக்குது. அதை நான் பார்த்தேன்னா அதை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். அவ்வளோதாங்க கோவில் அமைப்பு, அவ்வளோதான். கல்வெட்டு சான்றுகள் எல்லாமே அவ்வளோதான். அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது, அவ்வளோதான். மற்றபடி இன்னும் நிறைய இருக்கலாம், இருந்தால் நான் தனி காணொலியாக சொல்கிறேன். இந்த தகவலை எல்லாருக்கும் பகிருங்க. நன்றி, வணக்கம்.